நம்ம இப்போ பார்க்குற கார் வந்து ஆல்டோ 2015 மாடல் சிங்கிள் ஓனர் 49,000 ஓடுகிறது. இது வந்து என்ன என்னென்னா ஃபேமிலி கார். ஃபேமிலி காரில் வந்து இது வந்து கம்ஃபர்டபுள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் ஸோ லேர்னிங் பர்பஸ் பண்ணுற மாதிரி, அது இல்லாமல் சின்ன சின்னதாக ஸ்கூல் டிரைவ் அது மாதிரி போகிறவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது ப்ரைஸ் வந்து நாங்கள் கோட்டிங் ப்ரைஸ் வந்து 280 அது மாதிரி கோட் பண்ணுறோம். சைட்லி நிகழ்ச்சி இதுக்கு வந்து ப்ராப்பரான சர்வீஸ் ஹிஸ்ட்ரி நம்மக்கிட்ட இருக்குது, ஹிஸ்ட்ரியும் அவைலபிள். அது இல்லாமல் இது வந்து வாரண்டி பேஸ் வெஹிக்கல். இதுக்கு வந்து 6 மந்த் வாரண்டி வந்துடும், 3 ஃப்ரீ சர்வீஸும் வந்துடும். இனி ஆத்தரைஸ் மாருதி கம்பெனியில் வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்குற கார் வந்து ஸ்விஃப்டி டிசைர் 2018 மாடல் சிங்கிள் ஓனர் 44,000 ஓடி இருக்கு. ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா 595 கோட் பண்ணுறோம். சைட்லி நெகோஷியபிள். இந்த டிசைர் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி ரிஜிஸ்ட்ரேஷன் 75. ஸோ பெஸ்ட்டு கார்னு பார்த்தீங்கன்னா டிசைர். இது வந்து கொஞ்சம் லாங்காகவும் இருக்கும், பூத் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாகவும் இருக்கும். இப்போ லக்கேஜ் எல்லாம் ஓகே நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா பூத் ஸ்பேஸ் வந்து இது கொஞ்சம் இதாக இருக்கும். ஸ்விஃப்டோடு இது கம்பேர் பண்ணதோட பூத் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும். இதில் வந்து இன்டீரியரில் வந்து சீட் கவர் வந்து அடிஷ்னலாக ஃபிட் பண்ணிக்கிறாங்க. இதில் வந்து சிங்கிள் ஏர் பேக் இருக்குது, கம்ஃபர்டபுள், இன்னும் பெஸ்ட்டாகவே இருக்கும். ஸ்விஃப்டி டிசைருக்கு சர்வீஸ் ஹிஸ்ட்ரியும் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நாங்கள் வந்து 6 மந்த் வாரண்டி வந்து ப்ரொவைட் பண்ணுறோம், 3 ஃப்ரீ சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். இனியும் ஆத்தரைஸ் மாருதி சென்டரில் நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஸ்விஃப்டி டிசைர் இன்ஜின் வந்து பெட்ரோல் வேரியன்ட். இப்போ பார்க்குற கார் வந்து ஸ்விஃப்ட் விஎக்ஸ்ஐ. இது வந்து 2015 மாடல் சிங்கிள் ஓனர் 41,000 ஓடி இருக்குது. ஸோ இது ப்ரைஸ் வந்து நாங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து 520 அதை மாதிரி கோட் பண்ணுறோம். கம்ஃபர்டபுளானா ஓகே ஸ்விஃப்ட்டு தான் கம்ஃபர்டபுள். மைலேஜ்னா இருக்கிறதுலே பெஸ்ட் மைலேஜ் தரது வந்து பார்த்திங்கன்னா ஸ்விஃப்ட்டு தான். ஸோ சிட்டி சைடாக இருக்கட்டும், லாங் ட்ராவலாக இருக்கட்டும், உங்களுக்கு மைலேஜ் தருதுன்னு பார்த்திங்கன்னா ஸ்விஃப்ட்டு தான் தரும். இது வந்து விஎக்ஸ்ஐ மாடல். இது வந்து நாலு பவர் விண்டோ வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடும். ஸோ ஃபாக் லேம்பும் வந்துடும் உங்களுக்கு. இது டயர் பேட்டரி கண்டிஷன்லாம் குட் கண்டிஷனில் இருக்குது. இது ஃபேமிலியாகவும் ஓட்டலாம் இல்லை. ஸோ அவங்களுக்கெல்லாம் பெஸ்ட்டு காரனா இந்த ஸ்விஃப்ட்டு தான். இதில் மோஸ்ட்லி மாடிஃபை எல்லாம் பண்ணால் இன்னும் பெட்டராகவும் இருக்கும். இதுக்கு வாரண்டி நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம், 6 மந்த் வாரண்டி, 3 ஃப்ரீ சர்வீஸும் நாங்கள் தரோம். இனி ஆத்தரைஸ் மாருதி சென்டரில் நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 2015 மாடல் சிங்கிள் ஓனர் 41,000 ஓடி இருக்குது. ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 520 அதை மாதிரி கோட் பண்ணுறோம். சைட்லி நெகோஷியபிள். இப்போ பார்க்குறது வந்து ஆல்டோ எல்எக்ஸ்ஐ. இது வந்து பேசிக் வேரியன்ட். இது வந்து 2021 மாடல். கிலோமீட்டரும் கம்மியாக தான் ஓடி இருக்கு, ஒரு 3000 அதை மாதிரி தான் ஓடிது. இது வந்து ரொம்ப ஓட்டாமல் ஓகே மீடியமாக ஓட்டியிருக்காங்க. இது வந்து மோஸ்ட்லி ஃபேமிலி கார். இப்போ என்னென்னா ஒரு லாங் ட்ராவல் போகாமல் ஷார்ட்டாக சிட்டி சைட்லேயே ஓட்டினோன்னா இது வந்து ஒன் ஆஃப் பெஸ்ட் கார், இந்த கார் தான் சொல்லுவாங்க. இதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வந்து ரொம்ப லோ தான். இப்போ ஏதாவது சர்வீஸ் மாற்றினோன்னா இதில் வந்து சர்வீஸ் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதுக்கு வந்து ப்ராப்பரான சர்வீஸ் ஹிஸ்ட்ரி இருக்குது. நம்ம இந்த வண்டிக்கும் சர்வீஸ் ஹிஸ்ட்ரி வந்து ஷோ பண்ணுவோம். ஸோ அது இல்லாமல் இதுக்கு வண்டிக்கு வந்து 1 இயர் வாரண்டி வரும், 3 ஃப்ரீ சர்வீஸும் வரும் உங்களுக்கு. ஸோ அதுலேயே உங்களுக்கு வந்து
என்னென்ன ஆக்சரீஸ் எல்லாம் பண்ணி முடியுமோ பெஸ்ட் ஆக்சரீஸும் பண்ணி தரலாம். இது நெகேஷியபிள் ப்ரைஸ் தான், பெஸ்ட்டாகவும் பண்ணி தரலாம். ப்ரைஸ் வந்து 420 அதை மாதிரி கோட் பண்ணுறோம், ஸ்டைட்லி நெகேஷியபிள், பெஸ்ட்டாகவே பண்ணி தரலாம். ஸோ இப்போ பார்க்குற கார் வந்து ஆல்டோ கேட்டன் விஎக்ஸ்ஐ. ஸோ இது வந்து 1000cc இன்ஜின். ஸோ 800 பார்த்தீங்கன்னா இது 1000cc இன்ஜின் வந்து பவர் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். இது வந்து 2015 மாடல் சிங்கிள் ஓனர், 59,000 ஓடி இருக்குது. ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 310 அதை மாதிரி கோட் பண்ணுறோம். இது வந்து ஆட்டோமேட்டிக் வெர்ஷன், அது இல்லாமல் பெட்ரோல் வேரியண்ட். இப்போ நம்ம பார்க்குற கார் வந்து ஃபேமிலி கார் ஈக்கோ, 2017 மாடல், 2 ஓனர், 40,000 ஓடி இருக்குது. ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 380 வரும், கோட் பண்ணுறோம், சைட்லி நெகோஷியபிள். இது வந்து வாரண்டி பேஸ் வண்டி, உங்களுக்கு வந்து இந்த வண்டிக்கு வந்து 6 மந்த் வாரண்டி வந்துடும், 3 ஃப்ரீ சர்வீஸும் வந்துடும். இதுக்கு சர்வீஸ் ஹிஸ்ட்ரி நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது வந்து ஃபேமிலி கார்னால லாங் ட்ராவல் போகிற போது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு வந்து இது வந்து 7 சீட்டே இருக்கும். ஸோ அதனால் ஒரு 4 பேர் இல்லாமல் ஓகே, ஒரு 8 பேரும் அதை மாதிரி போனோன்னா கம்ஃபர்டபுள், நல்லாயிருக்கும். இது லாங் ட்ராவல் போகிறதுக்கு நல்ல பெஸ்ட்டாக கார். இப்போ நம்ம பார்க்குற கார் வந்து ஹோண்டா அமேஸ், 2014 மாடல் சிங்கிள் ஓனர், 59,000 ஓடி இருக்குது. ஸோ இது நாங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து 495 அதை மாதிரி கோட் பண்ணுறோம், சைட்லி நெகோஷியபிள் உங்களுக்கு வந்துடும். ஸோ ஹோண்டா அமேஸ், இது வந்து டீசல் வேரியண்ட்டு. ஸோ ஹோண்டா அமேஸ்க்கு தனியாக ஃபேன் பேஸே இருக்காங்க. ஸோ அது மாதிரி இது வந்து டீசல் வேரியண்ட், உங்களுக்கு மைலேஜ் நல்லாவும் தரும். ஸோ டீசல் வேரியண்ட் இப்போ கிடைக்கிறது ரொம்ப ரேர் ஆகிடுச்சு. ஸோ டீசல் வேரியண்ட்டில் இதை மாதிரி ஹோண்டா அமேஸ் அது மாதிரி நம்மக்கிட்ட இன்னும் 2 இருக்குது. இப்போ பார்க்குற கார் வந்து ஹோண்டா அமேஸ், 2014 மாடல், 53,000 ஓடி இருக்குது. ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 495 ஓடும், சிங்கிள் ஓனர். இது வந்து என்னென்னா டீசல் வேரியன்ட், இது வந்து மைலேஜ்க்கு வந்து நல்ல கம்ஃபர்டபுளான வண்டி. இப்போ நீங்கள் டேலும் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டீசல் வண்டி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மைலேஜும் நல்லா தரும். ஸோ அது இல்லாமல் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இப்போ நம்ம பார்க்குற மாடல் வந்து ஈகோ, 2021 மாடல். ஸோ ப்ரைய கிலோமீட்டர் ரன் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 39,000 ரன் ஆகிருக்கு, சிங்கிள் ஓனர். ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 450 கோட் பண்ணுறோம், சைட்லி நெகோஷியபிள். இது வந்து வாரண்டி பேஸ் வண்டி, இது வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா 1 இயர் வாரண்டி வரும், 3 ஃப்ரீ சர்வீஸ் வந்துடும். இனி ஆத்திரை மாருதி சென்டரில் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது வந்து என்னென்னா ஃபேமிலி ட்ரிப் வண்டி. ஸோ இதில் வந்து 7 மெம்பர்ஸ் இல்லை 8 மெம்பர்ஸ் அது போகலாம். உங்களுக்கு இப்போ லாங் ட்ராவல் இல்லைக்கடி கேம்ப் அதை மாதிரி ஏதாவது வெளியே ட்ரிப் எங்காவது போகிறீங்கன்னா இந்த மாதிரி வண்டி வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா ஃப்ரெண்டில் வந்து ஒரு 5 சீட்டர் வந்து இது பண்ணிவிட்டு பின்னாடி வந்து லக்கேஜெல்லாம் ஏற்றிக்கலாம், கம்ஃபர்டபுள், இன்னும் நல்ல கண்டிஷனில் இருக்கும்.